ஹே டு வெல்கம் டு ஆல். நான் உங்க முத்துக்குமார். நம்மளோட லைஃப்பில் நம்ம எதிர்பார்த்த நேரங்கள், அதாவது இந்த நேரங்களில் இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நம்ம வந்து எதிர்பார்த்துருப்போம். அப்படி நம்ம எதிர்பார்த்ததை விட, எதிர்பார்த்த நேரங்களில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்ததை விட, எதிர்பார்க்காத நேரங்களில் பல விஷயங்கள், நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். கரெக்டாக நான் சொல்கிறது இப்போ கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் நம்ம இந்த ஒரு நேரங்களில் எல்லையில் இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்து ஏற்படும், இந்த மாதிரியான சீனா ஒரு முடிவு எடுக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூட வந்து நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் இப்போ சீனா வந்து ரீசெண்டாக வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கு. அதை பற்றின செய்திகள் இப்போ அதிகளவுக்கு வெளியே வர தொடங்கியிருக்கு. இது என்ன அப்படின்றத வந்து பார்க்க போறோம். அப்படி என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்றத பார்த்துருவோம். அடுத்து நம்ம இரண்டாவது பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நேபாளத்தில் பிரதமர் கே பி சர்மா ஒலி இவங்க ரீசெண்டாக சில மாதங்கள் முன்னாடி என்ன மாதிரியான வேலையில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இந்தியாவுக்கு உட்பட்ட மூன்று பகுதியில் தங்களோட பகுதி சொல்லி புதிதாக ஒரு மேப்பை வெளியிட்டிருந்தாங்க. இதனால வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து சந்திச்சிருந்தார். மெயினாக சொல்லணும்னா வந்து அவங்களோட கட்சியில வந்து பல பேர் வந்து எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இதனால வந்து சில மாதங்களாக வந்து சில நாட்டில் வந்து அமைதியாக வந்திருந்தார். இப்போ மறுபடியும் இந்த பகுதியில் இந்தியாவிடமிருந்து நாங்கள் வந்து மீட்போம், இது வந்து எங்களோட பகுதியில் அப்படின்னு வந்து மறுபடியும் கருத்து சர்ச்சைக்குரிய ஒரு கருத்துல வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காரு. மெயினா இதற்கான நடவடிக்கை நாங்க வந்து எடுக்க போறோம் அப்படிங்கிற கூட வந்து சொல்லி வந்திருக்காரு. இப்ப ரீசெண்டா அதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். மொத்தமா இந்த ஊர்ல இந்த இரண்டு விஷயங்களும் நம்ம வந்து சுருக்கமா சட்டா பார்க்க போறோம். இப்ப நம்ம டாபிக்ல போலாம். ஸ்டார்டிங்ல இருந்து வருஷம் பார்க்க ஆரம்பிப்போம். முதல் விஷயம், இந்தியா சீனா எல்லை பிரச்சனை அப்படின்றது நீடிச்சு வந்த நேரங்களில் கிட்டத்தட்ட பல சுற்று பேச்சுவது அப்படின்றது ஒரு பக்கம் நடைபெற்று வந்ததை நம்ம பார்த்துருப்போம். இதில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 8 சுற்று பேச்சுவது அப்படின்றது நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இதில் கடைசி சுற்று சில சுற்று பேச்சுவதெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு படை வீரர்கள் வாபஸ் வாங்க, படைகள் படை வீரர்கள் ஆயுதங்கள்லாம் வந்து எல்லையிலிருந்து நீங்கள் வந்து வாபஸ் வாங்க, அதற்கப்புறம் நாங்கள் வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின் மாதிரி சீனா சொல்லி முரண்டு பிடிச்சி வந்ததெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதே வேளையில் ஒரு பக்கம் இந்த பேச்சுவதில் ஒரு சில வாக்குறுதிகளை சீனா வந்து கொடுக்குதுன்னா அதற்கு தலையிலாம் கூட வந்து இலையில நடந்து வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்படிலாம் பண்ணி வந்துச்சுன்னா இப்போ நம்ம யாருமே கொஞ்சம் கூட இந்த ஒரு நேரங்களில் இப்படிலாம் வந்து சீனா வந்து ஒரு முடிவு எடுக்குமா அப்படின்னு நம்ம வந்து நினச்சி கூட பார்க்காத ஒரு நேரத்தில் இப்போ சீனா ஒரு முக்கியமான முடிவு எடுத்து அதற்கான ஒரு செயலை வந்து செஞ்சு முடிச்சிருச்சு. மெயினாக சீனாவோட இந்த ஒரு முடிவு இந்தியா சீனா இடையான உறவில் ஒரு முன்னேற்றமாக இருக்கும் அப்படி மாதிரி பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் ஓகே, அப்படி என்னடா சீனா வந்து எல்லையில் பண்ணிடுச்சு அப்படி வந்து கேட்டீங்கன்னா, அதாவது லடாக் எல்லையை ஒட்டியுள்ள பள்ளத்தாக்கு பகுதியில் சீனா நிறுத்தி வச்சிருந்த படை வீரர்கள் கிட்டத்தட்ட 10,000 படை வீரர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சீனா வாபஸ் வாங்கியிருக்கு. அதே சமயம் மற்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல இரு நாட்டு படை வீரர்களும் வந்து தீவிரமான கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்துருக்காங்க. இதோட சேர்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல நினைச்சேன், அதாவது சீனாவுடைய இராணுவ வீரர் ஒருத்தர் வந்து தவறுதலாக போன வாரம் வெள்ளிக்கிழமை நம்மளோட எல்லைக்குள்ளே அத்துமீறி உள்ள நடந்தார். அதுக்கப்புறம் நம்மளோட இராணுவத்தினர் வந்து அவரை வந்து பிடிச்சி தீவிரமாக ஒரு பக்கம் விசாரணை நடத்தி வந்தாங்க. இப்போ இதற்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்ற பார்த்தீங்கன்னா, நேற்று காலையில் 10:10 போல சுசுல் மோல்டோ பகுதியில் வந்து சீனாவோட இராணுவத்திடமே வந்து நம்மளோட இராணுவ சீலிருந்து அவரை வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இரண்டாவது விஷயம், நேபாளம் சீனாவோட கை கொடுத்துட்டு சில மாதங்கள் முன்னாடி நமக்கு எதிரான ஒரு வேலையில் ஈடுபட்டதை நம்ம பார்த்துருப்போம். அதாவது இந்தியாவோட உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்க காலபாணி, லிப்லேக், லிம்பியாதுரா இந்த ஒரு பகுதியில் இந்த ஒரு மூன்று பகுதியில் தங்களோட பகுதின்னு சொல்லி புதிதாக ஒரு மேப்பையும் கூட வந்து வெளியிட்டு இருந்துச்சு. அதே சமயம் இதனால ஒரு பக்கம் நேபாளத்தோட பிரதமர் கே பி சர்மா ஒலி வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை கூட வந்து சந்திச்சாங்க. அதே சமயம் இப்போ ரீசெண்டாக அங்கே ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தினால வந்து ஒரு பக்கம் நாடாளுமன்றத்தை வந்து கலைக்கும் ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அங்கே முன்கூட்டியே இப்போ வந்து ஒரு தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஒரு சூழ்நிலை மறுபடியும் பார்த்தீங்கன்னா நேபாளத்தோட பிரதமர் கே பி சர்மா ஒலி வந்து இந்த ஒரு விஷயத்தை எங்கே வந்து விட்டாங்களோ அதே வந்து மறுபடியும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, தொடங்கியிருக்காங்க. அதாவது இந்த மூன்று பகுதியில் நாங்கள் வந்து மீட்டெடுப்போம் அப்படின்னு மாதிரி வந்து இப்போ சொல்ல தொடங்கினாங்க. இதை பற்றி வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா, தூதரக ரீதியாக இந்தியாவுடன் பேச்சுவதை வந்து நடத்திருக்காங்களாமா. அதாவது வருகின்ற 14ஆம் தேதியப்போ நேபாளத்தோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இந்தியாவுக்கு வந்து வராங்களாமா. அப்போதைக்கு வரப்போ இந்த மூன்று பகுதியில் நேபாளத்துடன் இணைத்தது அந்த ஒரு வரைபடத்தை குறித்து வந்து ஆலோசனை வந்து நடத்தப்படுறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் இறையாண்மை சமத்துவம் வழியாக வந்து இந்தியாவுடன் நேபாளம் வந்து உறவை வந்து இன்னும் வந்து வலுப்படுத்துவதற்கான முயற்சியில் வந்து இறங்கியிருக்கு. இப்படின்ற மாதிரி வந்து நேபாளத்தில் பிரதமர் கே பி சர்மா ஒலி வந்து மறுபடியும் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை வந்து இப்போ மாறியிருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்து நான் உடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேச்சுவார்த்தையோட முடிவில் ஒரு முக்கியமான சில முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துருப்போம். இப்போ இந்த 8வது சுற்று பேச்சுவதை நடந்து முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரி 9வது சுற்று பேச்சுவது அப்படின்னு இன்னும் நடப்பதற்கான எந்த ஒரு அறிகுறியும் வந்து தெரியாமல் இருக்குது. இப்போ இதற்கிடையே இந்த ஒரு நேரங்களில் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் சீனா இந்த மாதிரி படை வீரர்கள் வந்து 10,000 வீரர்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிறத வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட ஒப்பீனியன் என்ன, அதை மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. இது மாதிரியான வேற எந்த ஒரு டாபிக்ல வந்து பேசணும்னு சொல்லும் அதே மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. கண்டிப்பாக நான் வந்து பேசுறேன். நாளைக்கு ஒரு புதுவில் வந்து பார்க்குறேன். அடுத்து ஜெய்ஹிந்த்.